சப்போர்ட்டாக்கி நல்லா ஆற வச்சுங்க. நல்லா சுட பண்ணணும், கையில் நமக்கு தேவைப்பட்டால் கடையில் வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கே நாங்கள் வந்து வீட்டில் பண்ணோம், கடையில் தான் வாங்கினோம். அதுக்கப்புறமேல தயிர், அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்ட தயிர் எல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம அமுல் மோர், அமுல் மோர் ஒன்று வாங்கி அதில் ஒரு பாக்கெட்டு வாங்கி அதில் கலந்துக்குங்க. நீ பாருங்க, ஏன்னா மோர் தயிர் சாப்பிட்டு காட்டும் எவ்வளோ டேஸ்டாக இருக்குது. தேவைப்படுற அளவுக்கு உப்பு, தேவைப்படுற அளவுக்கு உப்பு பார்த்துக்கியாச்சா. நல்ல குழ 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 குழன்றது பாருங்க தயிர் சோறு. அதுக்கப்புறமேல இப்போ இதை எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு வந்து மாங்காய் வெட்டின மாங்காய் நம்மளுக்கு தேவைப்படுறது எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஏன்னா சொத்துக்கு வந்து புளிப்பு சேர்க்கறது நல்லாயிருக்கும். அதனால் மாங்காய் கட்டின மாங்காய், ஓகே. அதுக்கப்புறமேல மிளகாய், தேவைப்பட்ட மிளகாய் இது ரெண்டு தான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்க. இது நல்ல நல்லா இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ எவ்வளோ தேவைப்படுது நல்லா மிளகாய் வச்சுங்க. சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது மிளகாய் போக போகிறோம், அதுக்காக வேண்டி. அதுக்கப்புறமேலே அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இதெல்லாத்தையும் போட்டுங்க. என்ன தேவைப்படுது தம்பி சொன்னால் தேவைப்பட மாட்டேன் போட்டுக்கலாம். மாங்காவும் சாப்பாடு தயிர் சோறு கட்டு கட்டு பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் தாளிக்கும் தாளிக்கும் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கங்க. நல்லா சூடாகட்டும். நான் சூடாடின அப்புறம் நான் அதுக்காக வச்சுருக்க பொருட்கள்லாம் போடுவேன். கருவேப்பிலை வந்து அப்படியே இதில் தானே போடணும், கச்சா தானே போடணும். கடுகு, கடுகு கொஞ்சம் வெடிச்சுக்கணும். வெடிக்க தேவையில்லை, ஏன்னா இதோட சேர்த்து போட்டோம்னா அதுவும் சேர்ந்து கட் பண்ண இதாக இருக்குது. கடுகு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதையும் சேர்த்துக்குங்க. அப்புறம் கட்டின கட்டி வைத்த அதிரக், அதிரக்னா இஞ்சி, அது வந்து லைட்டாக அப்படியே மிளகாய் அதையும் போட்டு, கருவேப்பிள்ளை அதையும் போட்டு கருவுக்கு ரொம்ப கருகு வச்சு வைக்க தேவையில்லை. இந்த போட்டோன்னா எடுத்து தயிர் சாதத்தில் நம்ம கூட்டிடுங்களா. நம்ம வறுத்தெடுத்த பொருட்களில் அந்த தயிர் சாதத்தோடு அடி சேர்த்து கிண்டணும். பாருங்க, அடியே உளுந்தம்பருப்பு, மிளகாய், கருவேப்பிள்ளை இதெல்லாம் சேர்ந்து அது மனம் அப்படி வருது. தயிர் சாதம் ரெடி. இன்ன சாப்பிட்றதுக்கு தான் ஆவலோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதை எதிர்பார்ப்பேன்னு நினைக்கிறேன். வணக்கம். செஞ்ச விதம் வாரத்தில் ஒரு வீடியோ தான் போட முடியுதுனால, அதனால் இந்த வாரம் உங்களுக்காக எனக்கு பிடித்த, ஏன்னா இப்போதைக்கு என்னோட ஃபேவரட்ல தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்றைக்கு நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு எப்போ கமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்களோ அது வரைக்கும் என்னோடய விருப்பமாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, தயிர் சோறு. இங்கே பாருங்க, தயிர் சோறு எப்போதுமே நம்ம தேவைப்பட்ட நேரத்தில் நம்ம ஊரில் வந்து ஹோட்டலில் எல்லாருமே அனைவரும் தயிர் சோறு, புளி சோறு, அப்புறம் எலுமிச்சம்பழம் சோறு இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கி தயிர் சோறு மட்டும் வீட்லேயே பண்ணி அதை நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். அதனால் அதுக்கு வந்து ஜாஸ்தி நம்மளுக்கு வந்து இந்த சைட் டிஷ் வந்து வைக்க தேவையில்லை. தயிர் சோறும் அருமையான ஊறுகாய் பாருங்க. இந்த ஊறுகாய் கொஞ்சம் எடுத்து நம்ம சைட்லலாம் வைக்க மாட்டேன், சைடில் வச்சு அதோட இதாயிரும். அப்படியே நடுவில் வைக்கணும். அப்படி
என்னோட விருப்பப்படி பாருங்க. அதுக்கப்புறமேல லைட்டாக இந்த ஓரத்தில் நல்லா மெதுவாக இருக்குது, வீட்டிலே செஞ்சது எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. இது கூட சேர்ந்தது என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன கிளிப் வீடியோ கொடுத்துருக்கேன் நான், அதை பாருங்க என்னென்ன இதில் சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லவும் செய்கிறேன். லைட்டாக மாங்காய், அப்புறம் இஞ்சி, அப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் மிளகாய், இதெல்லாம் எண்ணெயில் போட வேண்டிய பொருள். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் அப்புறம் கடுகு, இது அவர் காஞ்ச மிளகாய், அப்புறம் கறிபத்தா, இதெல்லாம் இது கருவேப்பிள்ளை எல்லாம் இது பண்ணி லைட்டாக வறுத்துக்கணும். ஆனால் எண்ணெயில் போடாத பொருள் வந்து மாங்காவும் அப்புறம் நம்ம மிளகாய், இந்த ரெண்டையும் தயிரில் கலந்ததுக்கு அப்புறமேல சாப்பாட்டோட தயிர் இதெல்லாம் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமே மேல் ஸ்லாப்பில் போட்டு அதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேல இந்த தாளிச்சு கொட்டுறது வேலையை அதை பாருங்கள். அதை தாளிச்சு கொட்டிட்டு நம்மளுக்கு தேவைப்பட்ட தயிர் எவ்வளோ தயிர் போடணும் அவ்வளோ அந்த தயிர் தகுந்தாப்பில் இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பெரும்பாலும் சின்ன பிள்ளைங்களும் சாப்பிடலாம், நம்மளும் சாப்பிடலாம். இதை சாப்பிடும் போது ஒரு அருமையான ஒரு டேஸ்ட் இருக்கு பாருங்க. ஊறுகா தயிர் சோறு எப்பயுமே மாறாத ஒரு டேஸ்ட்டு. இந்த ரெண்டும் நம்ம ஊரில் எல்லாருமே சாப்பிடுவோம், அதுதான் நீங்கள் சாப்பிட்றேன் பாருங்க. மாங்காய் இது வந்து நான் அப்படியே என்னோட விருப்பத்தில் வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது கடிக்கும் போது எனக்கு டேஸ்ட் வரும், உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எச்சி ஊறணும், அதுக்காக இதை வச்சுருக்கேன். வாவ் சூப்பர். இது வந்து மெதுவாக சாப்பிடக்கூடாது, தயிர் தோடு வேகமாக சாப்பிடும் கூட டேஸ்ட் இருக்குது வாயில். அருமை. என்ன வீட்டில் செய்யறது அது தனி டேஸ்ட்டை வீட்டில் போகுது நம்மளது, ஏன்னா நம்ம தேவைப்பட்ட பொருள் நம்மளே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால எல்லா இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தது. பெரும்பாலும் ஹோட்டலில் நான் வந்து சரவண பவன் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், தயிர் சோறு அதே டேஸ்ட்டு. நான் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதேமாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். அந்த உளுந்தம்பருப்பு போட்ட பருப்பு, உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பும் அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுத்துருக்கோம் நம்ம சாப்பாட்டில். அதுக்கப்புறம் மாங்காய், அது அந்த புளிப்பு அந்த புளிப்பு ரெண்டும் சேரும் போது ஒரு தனிப்பட்ட ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்குது. அடுத்தது உங்களுக்கு எச்சு கொடுற வைக்கிறதுக்கு மாங்காய் கீழே வந்துச்சு. கை தவறி சொல்லும் நல்லா புளிப்பான மாங்காய் அருமையா இருக்கும். ரொம்ப காஞ்ச மிளகாய் எண்ணெயில் போட்டு வந்து உங்களுக்கு எதுவும் விருப்பமாக இருந்தது நீங்கள் சாப்பிடலாம், எல்லாம் வச்சிடலாம். மறுபடியும் ஊருங்க. இன்னும் அடுத்த வாரம் பார்க்கலாம், வெளியிலாம் போய் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த வீடியோவும் பண்ணுவோம். பாம்பேயில் எங்கே எந்த இடத்துல நம்மளுக்கு தகுந்தாப்புல சாப்பாடு, அது நம்மளுக்கு தகுந்தாப்புல டேஸ்ட்ஸ் எங்கேயும் கிடைக்காது, அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அடுத்த வாரத்துலேருந்து அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நாங்கள் அவுட்டோர் விளாண்டுருக்கோம். அவுட்டோர்னால் பாம்பே சிட்டிக்குள்ளே மட்டும்தான், வெளியில் எங்கேயும் போகலன்னோம்.
நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அவுட்டோர் சாப்பாட்டையும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த இதுக்கு ட்ரை பண்ணுவோம் நானும் என் தம்பியும் பாருங்க. கடலை பருப்பு உளுந்த பருப்பையும் எண்ணெயில் போட்டு தாளிக்கும் போது தண்ணியில் போட்டு எடுத்ததுனால அது ரெண்டும் டேஸ்ட் பயங்கரமாக கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாங்காய் சொன்ன மாதிரி மாங்கான்னு சொன்னாவே யாருக்கும் எச்சு கூடாமல் இருக்காது. அது தனியாகவும் சாப்பிட காட்டுங்க. அப்புறம் இந்த சாப்பாட்டுலையும் போட்டிருக்கேன். அஞ்சு நிமிஷத்துல சாப்பாடு முடிஞ்சு போச்சு. ரொம்ப நேரமா எனக்கு இஞ்சி வராம இருந்தது. இஞ்சி போட்டு செஞ்ச சாப்பாடு இப்போ இஞ்சி வரவும் அது ஒரு டேஸ்ட் கொடுக்குது. நீங்க தயிர் சாதம் பண்ணும்போது கண்டிப்பா இஞ்சி போடுங்க. சூப்பர் சார், சூப்பர். நீங்க அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருங்க. மனசு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டை வச்சுதான் நான் அடுத்து என்னென்ன செய்யணும்னு எனக்கு இன்னமும் ஆர்வம் கொள்வோம். நன்றி, வணக்கம்.